ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார், அண்ட் வெல்கம் டு மை S1 டிவி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கிஸ் பண்ணா, கிஸ் வச்சுக்கிட்டா ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா, இல்லைனா HIV வருமா? சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக கிஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா ஆணூருக்கு மேலே? ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவான்னு டாப்பிக்குள்ளே போனேன். கிஸ் பண்ணாவே ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று நான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் கிஸ் பண்ணால் வராது, பட் சில இன்ஃபெக்ஷன் கிஸ் பண்ணால் 100% எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளாமிடியா இன்ஃபெக்ஷன் வரலாம், கனேரியா இன்ஃபெக்ஷன் வரலாம், ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். சில பேர், நிறைய சில நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் நான் செக்ஸே வச்சுக்கல, ஜஸ்ட் கிஸ் தான் பண்ணேன், ஜஸ்ட் ரொமான்ஸாக பண்ணேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஸோ சில பேருக்கு நோ டவுட் ஒரு HIV வருமா? ஸோ மோஸ்ட்லி கிஸ் பண்ணால் HIV வராது வராது ஃப்ரெண்ட்ஸ், பட் சொல்ல முடியாது, வரத்துக்கு ஒரு வாட்டி சான்சஸ் இருக்குது. ஸோ எதனா லிப் டு லிப் கிஸ் பண்ணும்போது, எங்காச்சும் பிளட்டு எதனா படும்போது, ஸோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். HIV வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் தி கொஞ்சம் சான்சஸ் கம்மியே, பட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதில்லாமல் சம் STD இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ HPV, HSV, ஸோ சொன்னல கனேரியா, கிளாமி, ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு கிஸ் வச்சுக்கிட்டப்போ வரத்துக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சார் நான் சடனாக கிஸ் வச்சுக்கிட்டேன், ஸோ இப்போ என்ன பண்ணுறது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி? சில பேருக்கு டவுட் இருக்கலாம். மோஸ்ட்லி செக்ஸ் கிஸ் பண்ணும்போது இமிடியேட்டாக மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க, பட் ஜஸ்ட் ப்ரிகாஷன் மட்டுமே சொல்கிறேன், பட் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஜஸ்ட் ப்ரிகாஷன் யூ கேன் ஃபாலோ. ஓகே, ஸோ மோஸ்ட்லி கிஸ் பண்ணால் கூட இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யார் கூட கிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா, ஸோ ஹெல்த்தியாக இருக்காங்களா பார்த்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் ஆகி ஸோ ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்,